ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி வ்ளாக்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த டெலிவரி ஸ்டோரி. அதாவது சாட்டர்டே வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து ஃப்ரம் ஆடியன்ஸ் ரிக்வஸ்ட், அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த இதாக ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நிறைய பேர் கேட்ட ஸ்டோரி. ஸோ அதனால் இன்றைக்கி அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை ஷூட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து கயல் டெலிவரி ஸ்டோரி. ஆமாம், கயல் டெலிவரி எப்படி ஆச்சு? கயல் டெலிவரி எப்படி ஆச்சு? கயல் டெலிவரி ஆக்சுவலாக கயலுக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் போட்டோம் அப்படின்னு என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்ட கேள்வி. ஸோ எதுக்காக வந்து இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணீங்க, எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் குழந்தை பார்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது. கல்யாணம் பற்றி அந்த ஸ்டோரியிலே ஷேர் பண்ணியிருக்கேன். குழந்தை வந்து இமிடியேட்டாக பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவே வந்து எங்களுக்கு இல்லவே இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு ரெண்டு வருஷம் போட்டோம் அப்படிங்கிறது தான் வந்து பிளானாக இருந்தது. ஸோ கல்யாணம் ஆன உடனே வந்து இங்கே ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதாவது விசேஷம் இருக்கா, ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு கேட்டே இருந்தாங்க. பட் அதெல்லாம் நாங்கள் மதிக்கவே இல்லை. ஸோ நம்ம வந்து நாங்கள் வந்து டிசைடாக ஒரு தெளிவாக டிசைட் பண்ணி வச்சுருந்தோம், ஒரு ரெண்டு வருஷம் வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். எனக்கு வந்து ராஜாத்தி பெங்களூரில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப வந்து ஆசைப்பட்டேன். ஸோ அங்கே போய் வந்து அவளுக்கு ஜாப் தேடுறதா இருக்கட்டும், ராஜத்தி அங்கே போன உடனே வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு எல்லாம் வந்து ராஜத்தி போனால் அங்கே போய், ஏன்னா இங்கேயே அதாவது திண்டுக்கல் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் டவுனில் இங்கேயே பிறந்து இங்கேயே படித்து அத்தனை வருஷம் வந்து இங்கேயே இருந்த பொண்ணு. ஸோ அங்கே வந்தால் கொஞ்சம் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். இப்போ எனக்கு எப்படி, நான் வந்து ஒரு சின்ன டவுனில் பிறந்து வளர்ந்த பையன், எனக்கு பெங்களூரில் போகும்போது அங்கே ஒரு மல்டி கல்ச்சர், ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி, நிறைய வேறு வேறு இடங்கள்ல இருந்து மக்கள் வந்து வேலை பார்க்குற ஒரு இடம், அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து ராஜாத்தி ஒர்க் பண்ணோம், கொஞ்ச நாள் வந்து ஒர்க் பண்ணோம், அந்த எக்ஸ்போஷர் ராஜாத்திக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப எனக்கு ஆசை. ஸோ நான் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீ அங்கே போய் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அவளுக்கு வேலையெல்லாம் கிடைச்சது, அதுக்கப்புறம் அது செட் ஆகலை. அது தேடிறங்களாட்டியும் வந்து இந்த ஒன் வீக் வேலைக்கு போனால் அதுக்கப்புறமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆமாம். ஸோ எதுக்காக தென் ஒய் இவ்வளோ ஆசை இருக்கும்போது எனக்கு வந்து எப்பவுமே பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகி தான் வரும். ஸோ நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கவே முன்னாடி இருந்தேன். ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்து ஒரு மாதம் ஆகும், அப்புறம் ரெண்டு மாதம் ஆகாது, அந்த மாதிரி தான் இருந்தது. நான் அதை வந்து பெருசாக வந்து கண்டுக்கவே இல்லை. அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் கனவு கண்டேன், பாம்பு கொத்துற மாதிரி கனவு கண்டேன், நீ மாசமாக தான் இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. அது வந்து டேட் தள்ளி போய்கிட்டே இருக்கவும் அம்மா வந்து எனக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், நீ வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது, நம்ம சரி செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு வாங்கி செக் பண்ணி பார்த்தோம், நெகட்டிவ் தான் இருந்தது. ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு போனால் மைல்டு பிசிஓடி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயத்தை கலப்பி விட்டாங்க. பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போனோம், இந்த மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா மைல்டு பிசிஓடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் பயம்லாம் இல்லை, ராஜத்தை உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து அந்த டாக்டர் வந்து அப்படி எப்படி என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இப்போ நிறைய பேத்துக்கு இருக்குது, என்ன குழந்தை பெற்றுக்கிறது ஒரு 50-50 சான்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவரும் பயமுறுத்தி விட்டார். ஆக்சுவலாக எனக்கு என்னதுன்னா, எங்கள் அக்காவுக்கு வந்து இந்த மாதிரி பிசிஓடி இருந்து டேப்லெட்ஸ் எடுத்து இன்ஜெக்ஷன் எடுத்து லாப்ராஸ்கோபி பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அக்காவுக்கு குழந்தை பிறந்தது. ஸோ அந்த ஞாபகம் வந்துருச்சு, சரி நமக்கும் அப்படி ஆகிடுமோ அப்படின்னு கொஞ்சம் ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போயே வந்து நம்ம பிளான்லாம் வந்து பிரேக் பண்ணி பெரிய லாரியில் கொண்டு வந்து மண்ணை கொட்டிட்டாங்க. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இட்ஸ் ஓகே ரைட்டு. ஸோ நம்ம வந்து நம்ம நார்மலாக இருப்போம், குழந்தை பிறந்தா பிறக்கட்டும், இல்லைனா நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பிளான். ஆக்சுவலாக இது எந்த மே மாதம் இந்த மாதிரி டிசைட் பண்ணுறோம். 2014 மார்ச்சில் கல்யாணம், மே மாதம் நடக்குது. ஸோ இந்த டாக்டர் தான் வந்து இதில் கல்ப்ரிட். ஸோ இந்த சம்பவங்கள் நடக்குது, அடுத்த மாதம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கல. ஸோ அது வந்து மைல்டு பிசிஓடி, ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கல, கன்ஃபார்ம் எல்லாம் காரணம் அந்த டாக்டர் தான். அவர் மட்டும் கொஞ்சம் நல்ல விதமா சொல்லி இருந்தாருன்னா இன்னும் ஒரு வருஷம் தள்ளி போட்டுக்கலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தள்ளி போட்டுக்கலாம். ராஜாத்தி வந்து நேரம் பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். ப்ராபபிலி எங்க லைஃப் ஸ்டைலே வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ மே மாசம் டிசைட் பண்ணா ஜூன் மாசம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஜூன் மாதம் வந்து கல்யாணம்,
நாங்கள் அப்போ தான் வேலைக்கு போகிறேன், ஒரு வாரம் வேலைக்கு போகிறேன், தங்கச்சி கல்யாணம் அப்படின்ட்டு லீவ் போடுறேன். தங்கச்சி கல்யாணத்துக்கெலாம் போயிட்டு வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணுறேன், நெகட்டிவ்னு இருந்துச்சு, சரி போகலாம் அப்படின்ட்டு நானும் கிளம்பி போயிட்டேன். இங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து சரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு திரும்ப ஊருக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், ஆக்சுவலாக இந்த தடவை வந்து பீரியட்ஸ் வர்றதுக்காக டேப்லெட் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. நானும் டேப்லெட்டை வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டேன். ஆக்சுவலாக டாக்டர் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டேப்லெட்னு கொடுத்தாங்க. அந்த பொண்ணுங்க எழுதி கொடுத்த பொண்ணுங்க வந்து ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு கொடுத்தாங்க, நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னு போட்டேன். ஸோ வந்து ஆக்சுவலாக பீரியட் ஆக வேண்டியது, இந்த மாதிரி டேப்லெட்டை மாற்றி போட்டதில் வந்து ஆகலை. இந்த மாதிரி 10-15 நாள் வந்து போயிடுச்சு, என்ன டேப்லெட் சாப்பிட்டு பீரியட்ஸ் வரல அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். கமல்கிட்ட வந்து சொல்கிறேன், கமல் இன்னொருக்க செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு. இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், இன்னொரு ரெண்டு நாளாக வந்துடும் அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்படி மகா வந்து ஃபோன் பண்ணுறா, இல்லடி இன்னொருக்க ஒரே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கேன் அப்படின்னு. சரி செக் பண்ணி பார்க்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு நான் கமல்கிட்ட சொல்கிறேன். வேண்டாம், அதை பார்த்து நெகட்டிவ் அப்படின்னா உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டா. அப்படி அதனால் கமலுக்கு வந்து அப்போல்லாம் நைட் ஷிஃப்ட்டு. கமல் வந்து வேலைக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் பக்கத்தில் தான் மெடிக்கல் ஷாப்பு, நான் போய் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு நாதஸ்வரம் நாடகம் ஓடும். ஸோ நாதஸ்வரம் அதுக்கடுத்து திருமகள் தெய்வமகள் எல்லா நாடகமும் பார்த்துட்டு, ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்ததுமே வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஊற்றி வச்சுட்டு நம்ம நாடகம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறப்ப, ஆமல்ல நம்ம ஊற்றி வச்சோம்ல என்னாச்சு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்து பார்த்தேன். 2 crore எனக்கு அழுகழுகையாக வருது, பார்த்தது அழுகழுகையாக வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. கமலுக்கு வந்து ஃபோன் போட்டு சொல்கிறேன், கமல் வந்து நைட் ஷிஃப்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லவும் உடனே கிளம்பி வந்துட்டான். அப்படி ஸோ நான் வந்து அப்போ புது கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், இப்போ இருக்கிற கம்பெனியில் ஜாயின் பண்ண புதுசு. அப்போ வந்து நான் ட்ரைனிங்கில் இருக்கேன். ஸோ அதனால் யூஎஸ் டைமில் யூஎஸ் டீம் கூட வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ராஜதி கால் வந்தோன்னா நான் வந்து சொல்கிறேன், எங்கள் டீம்கிட்ட வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க அப்படின்னு. எங்கள் மேனேஜர் வந்து கெட் அவுட் ஆஃப் ஹியர், கோ ஹோம் அப்படின்னு. ஸோ அப்படியே நான் அப்படியே உடனே கிளம்பி வந்துட்டேன். அதாவது 2 o'clock வரைக்கும் இருக்குமா நைட்டு, 5 to 2 நினைக்கிறேன் டைமிங். 10 o'clock ராஜதி சொன்னோன்னா அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். கன்ஃபார்ம் ஆனது வந்து ஆடி மாதம், அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியல, ஆனால் நமக்கு கன்ஃபார்ம் ஆனது வந்து ஆடி மாதம். ஆடி 18 வந்து அழைப்பு சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் வரலை அப்படின்னு சொல்கிறேன். நான் வரலன்னு சொன்னதுமே எங்கள் அம்மாவுக்கு வந்து சந்தோஷமாயிடுச்சு. நான் என்ன விஷயம்லாம் சொல்லவே இல்லை, இல்லைம்மா நான் வரலை அப்படின்னு சொன்னதுமே வந்து எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷம். சரி சரி வராதிங்க வராதிங்க, சூதானமாக இரு சூதானமாக இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஃபோன் பண்ணி அத்தைக்கு அம்மாவுக்கு மாமாவுக்கு எல்லாருக்கும் சொல்லவும் எல்லாருமே சந்தோஷம், வேணாம் வேணாம் சூதானமாக இரு, ஊர் பக்கம்லாம் வராத, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வரைக்குமே கன்ஃபார்ம் பண்ணி ஒரு வாரம் வரைக்குமே ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஜாலியாக தான் சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மார்னிங் சிக்னஸ்லாம் ஆரம்பிச்சது. ஸோ ஸோ இதில் வந்து இப்போ இந்த கன்ஃபார்ம் ஆனது காரணம் உங்கள் அம்மா கனவுல வந்து அந்த பாம்பு தானே, அந்த பாம்புக்கு பேக் ஸ்டோரி என்ன? ஆக்சுவலாக அந்த பாம்புக்கு பேக் ஸ்டோரி வந்து எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி என் கனவுல பாம்பு கொத்துச்சு, கொத்துற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னம்னா யாராச்சும் மாசமாக இருப்பாங்க அப்படின்னு. பாண்டிக்கும் சரி எங்கள் அக்கா ரெண்டு பேர்த்துக்குமே சரி எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி கனவு கண்டு அவங்கள்ட்ட சொல்லினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரத்திலேயே வந்து அவங்க ஆமாம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எங்கள் அம்மா வந்து அந்த மாதிரி சொன்னாங்க என்கிட்ட. நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல, நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் நெகட்டிவ், அதுக்கப்புறம் வந்து டாக்டர் சொன்னனால அப்படி இப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கண்மணிக்கு அந்த பாம்பு குத்துச்சா? கண்மணிக்கு தெரியல, பாம்பு செத்து போச்சு போல. செத்து போச்சா? மீனாவுக்கெல்லாம் தெரியல, மீனாவுக்கெல்லாம் அவங்க அம்மாவுக்கு கனவுல கேட்டு பார்க்கலாம். இதை பற்றி நம்ம வந்து ஊருக்கு போகிறப்ப அத்தைட்டு கேட்கலாம். கேட்கலாம். ஓகே. ஸோ அப்புறம் ஆடிக்கு வரல. ஆமாம், அங்கேயே இருந்துட்டோம். கன்ஃபார்ம் ஆகி ஒரு வாரம் வந்து நல்லா ஜாலியாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு வாந்தி மயக்கம் எல்லாம் வரிசையாக வந்துச்சு, என்னால் எந்திரிக்க கூட முடியாது. கமலுக்கு வந்து அப்போல்லாம் வந்து அந்த ட்ரைனிங் முடிஞ்சது வந்து எனக்கு ஏர்லி மார்னிங். எனக்கு வந்து காலையில் 6 o'clock ஆஃபீஸ் 6 o'clock ஆஃபீஸ், 6 o'clock அங்கே இருக்கணும். ஸோ 5:30 வந்து வீட்டில இருந்து கிளம்புவேன். 5 o'clock எந்திரிச்சிருவோம் அப்படி. 5 o'clock வீட்டில இருந்து நான் சாப்பாடு கூட கேட்க மாட்டேன், எனக்கு ஒரு டீ போட்டு கொடுத்தா நான் டீயை சாப்பிட்டு நான் ஆஃபீஸ் போயிடுறேன். அப்படின்னா எனக்கு வந்து நான் 5 o'clock அந்த காலம் கத்தால கண்ணை முழிச்சு
எந்திரிச்சு உட்காந்தேன் அப்படின்னா உடனே வாமிட்டு வந்துடும். கமல்கிட்ட வந்து சொல்லிட்டேன், நோ நோ நோ, நீ வந்து கடையில் போய் டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பு, நீ எந்திரிச்சு கிளம்பிட்டு வீட்டை பூட்டுறப்போ மட்டும் என்கிட்ட சொல்லு, நான் வந்து வீட்டை பூட்டிட்டு அப்படியே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் எந்திரிக்கவே மாட்டேன், நான் எந்திரிக்கிறதுக்கு 10 மணி ஆகிடும். 10 மணிக்கு எந்திரிச்சு ப்ரஷ்ஷை வாயில் வச்சேன்னா அப்போ இருக்க வாமிட் எடுப்பேன். வேற எதுவுமே எனக்கு வந்து செஞ்சு சாப்பிடணும்னு தோணாது. எது சாப்பிட்டாலுமே எனக்கு வந்து வாமிட் வந்துடும். கஞ்சி மட்டும்தான் குடிப்பேன். கஞ்சி வச்சு அதுவும் சுட சுட குடிக்கக்கூடாது, ஆறிப்போயும் குடிக்கக்கூடாது. அது அது ஒரு மாதிரி மீடியமான ஹீட்டில் இருக்கும் போது குடித்தோம்னா தான் அது வந்து வாமிட் இல்லாமல் இருக்கும். அதுக்கும் மாங்காய் ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிட்டா மட்டும்தான் வாமிட் இல்லாமல் இருக்கும். வேற எந்த ஊறுகாய் சாப்பிட்டாலும் வாமிட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. நாங்கள் இருந்த வீடு எப்படின்னா வந்து, இப்போ நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பேச்சுலராக பசங்க கூட இருக்கேன். ஸோ அதை ஐ திங்க் கல்யாண வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருப்போம். ஸோ அவங்கெல்லாம் பசங்கள்லாம் வந்து கீழே இருக்காங்க, 4 பேர் வந்து கீழே இருக்காங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில், அதே வீட்டுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ ஈவினிங் வந்து அவங்க சமைச்சு கொண்டு கொடுப்பாங்க. நம்ம எப்படி ரூமில் வந்து முன்னாடி வந்து சமைச்சு தானே இருந்தோம். ஸோ காலையில் எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க, சமைச்சு சாப்பிட்டுக்குவேன். நைட் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவேன். அங்கே கவியம் தங்கப்பாண்டி கவி, தங்கப்பாண்டி கவி அவங்க வீட்டுக்கு போயிடுவேன். நைட்டு வந்து கீழே சமைச்சு கொடுப்பாங்க. எனக்கு வந்து நான் ப்ரெக்னன்சி டைம்ல எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு அவங்க எல்லாம் சமைச்சு கொடுத்தாங்க. ஸோ நான் சமைச்சு சாப்பிட்டாதான் எனக்கு வாமிட் வரும். அவங்க சமைச்சு கொடுக்கும்போது சாப்பிட்டேன் அப்படின்னா எந்த இதுவும் வராது, நார்மலாக தான் இருப்பேன். ஸோ எத்தனை இப்போ இங்கே வந்தது, இப்போ ஊருக்கு வந்தது, இப்போ ஊருக்கு வந்தது வந்து 5 மாதத்துக்கு மேலே தான் வந்தோம். தீபாவளிக்கு வந்தோம். ஓகே, தீபாவளிக்கு வந்துட்டு திருப்பி போல அப்படியே இருந்தாச்சு, அப்படியே இருந்தேன். ஸோ நான் எனக்கு வந்து அப்போ இருந்தே வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதெல்லாம் வந்து எனக்கு அப்போ இருந்தே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஆமாம், கல்யாணம் ஆன புதுசுலேருந்தே வந்து நான் வீக்லி வந்து எனக்கு வாரத்துக்கு 2-3 நாள் ஆஃபீஸ் போனால் போதும். நான் ஊருக்கு வந்தேன்னா ஒரு வாரம் இங்கேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டு அதுக்கப்புறமா தான் போவேன். சம்டைம்ஸ் 10 டேஸ் இருந்துக்குவேன். அப்படி வந்தால் போனால் இங்கே ஒரு 10 நாள் இருந்துட்டு தான் போவேன். அந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் இருந்தேன். ஸோ ஒரு மாதத்தில் ஒரு 10 நாள் வரைக்கும் இங்கே இருப்பேன், அதுக்கப்புறம் அங்கே போவேன். அப்படி தான் வந்து போயிட்டு வந்துட்டேன். ஸோ நான் ஊருக்கு வர்றப்ப இங்கே இருப்பேன். ஊருக்கு போயிட்டேன்னா நான் பெங்களூர் போகும்போது நான் போகிறதுக்கு மாமா ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போவாங்க. ஸோ இங்கே நான் ஒருத்தியாக இருக்கணும், அங்கேனா அம்மா இருக்காங்க, பக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் அங்கே போயிடுவேன். கமல் இருக்கும் போது மட்டும் இங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து கமல் ஊருக்கு போயிட்டு அப்படி அப்படின்னா நானும் ஊருக்கு போயிடுவேன், அம்மா அவங்க வீட்டுக்கு. ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்தது. வளகாப்பை பற்றி வீடியோ போடுங்க, வளகாப்பு வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படிலாம் வந்து அந்தளவுக்கு பெருசாலாம் நம்ம பண்ணல. ஆமாம், வளகாப்புக்கு வந்து பெருசாலாம் பண்ணலை. சும்மா நெருங்கின ரிலேட்டிவ்ஸ் அவங்க மட்டும், பக்கத்தில் இருக்கவங்க நெருங்கின ரிலேட்டிவ்ஸ் மட்டும் வந்து வளகாப்பு போட்டோம். அன்னைக்கு கூட வந்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருந்தேன். ஸோ நம்ம ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துருப்போம், பக்கத்தில் டேபிளில் வந்து லேப்டாப்பை வச்சுட்டு அதை ஆன் பண்ணி வச்சுட்டு அதை பார்த்துட்டே நான் வந்து இங்கே உட்காந்துருந்தேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் வந்து வளகாப்பம் வந்து நடந்தது. ஆமாம், வளகாப்பு ஃபோட்டோஸ் வந்து சும்மா நம்ம கேமரால 2-3 ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதெல்லாம் வந்து கடைசியில் ஃபோட்டோஸ் அந்த டைத்தில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நம்ம கடைசியில் அப்லோட் பண்ணுறோம். அப்போ தானே வந்து ஃபஸ்ட்டு வெயிட் கூடுனது. ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னாடி, அது மீன் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி வந்து ராஜதி ரொம்ப ஒல்லியாக இருப்பான். ஆமாம், எத்தனை கிலோ இருப்பேன், ஒரு 60? ஆமா, 60 கிலோ தான் இருந்தா. அவ்வளவுதான் இருந்தா. சோ கல்யாணம் அந்த டெலிவரி, கல்யாண சமயத்துல வந்து 60 கிலோ இருந்தேன். அந்த பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஒரு 3 மாசம் வந்து தொடர்ந்து வாமிட்டு இந்த இதுலயே இருந்தது. ஒரு 6 கிலோ வரைக்கும் குறைஞ்சேன். 50 கிலோ 60 கிலோ குறைஞ்சிட்டேன். 55 வந்தேன். 55 கிலோ தான் இருந்தேன் அந்த 4வது மாசம் இருக்கும் போதெல்லாம். 55 தான் இருந்தேன். திரும்ப இங்கே ஊருக்கு வந்தேன், அம்மா சமைச்சு போட்டாங்க. அப்போ வரைக்கும் அம்மா சமைக்கிறத வந்து பெருசாக வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எதுவுமே பெருசாக பிடிக்காது, என்னம்மா சமைச்சிருக்க, என்னம்மா சமைச்சிருக்க அப்படின்னுவேன். அந்த ஒரு 3-4 மாசம் வந்து ஒழுங்காக சாப்பிடாததுனாலே என்னமோ தெரில, வந்து அம்மா கையில் சாப்பாடு சாப்பிட்டது வந்து ஏதோ அமிர்தத்தை சாப்பிட்ட மாதிரி இருந்தது. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குதுன்னு வந்து பாராட்ட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு இந்த சமையலில் வந்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பித்தது வந்து அதுக்கப்புறம் தான். அம்மா சமை கையில் வந்து ப்ரெக்னன்சி டைமில் அப்போ தான் வந்து சமையல் சமைக்கணும், நம்ம அந்த மாதிரி சமைக்கணும் அப்படின்னு தோணுது வந்து அப்போ தான். அம்மா நல்லா சமைச்சு கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டேன். பசிக்கும், நல்லா பசிக்கும். 5 மாசம் வரைக்கும் ஒன்றும் சாப்பிடல. 6 மாசம் 7 மாசத்துக்கு மேலே வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றது போல 6 வேளை சாப்பிடுவேன். நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு 5 மாசம் வரைக்கும் எந்த வித்தியாசமே தெரில. ஸோ ராஜத்தி வந்து வயிறும் பெருசாகல, அப்படியே தான் வந்திருந்தேன். நம்ம இங்கே ஊருக்கு விட்டு போகிற வரைக்கும் இங்கே விட்டுட்டு ஊருக்கு போயிட்டு நான் வந்து பார்த்தா வளகாப்புக்கு வந்து பார்த்து என்னடி இப்படி பல்கா இருக்க, கேக் மாதிரி இருக்க, ஆள் பார்க்க பெருசாகி, மூஞ்சியெல்லாம் பெருசாகி, மூக்கு வந்து
என்ன சொல்கிறது அப்படியே உப்பி அப்படியே என்ன சொல்கிறது வெடிக்கிற ஒரு பழம் மாம்பழம் நல்லா பழுத்துட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்படி குத்துனா உடஞ்சிரும் அந்த அளவுக்கு வந்து மூக்கு பெருசாகி என்ன சொல்கிறது ஸ்கின் அப்படியே பல பலன் இருக்குது ஏன்னா அப்படி பலு ஊதுனா எப்படி இருக்கும் ஆக்சுவலாக ப்ரெக்னென்சி டைமில் எல்லாருக்குமே வந்து அந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் பளபளப்பு கொடுக்கும் ஏன்னா உள்ள தண்ணி அந்த வீக்கம் இருக்குது அதனால வந்து ஸ்கின் பெருசாக இருக்குது அப்படி மின்னுது எனக்கு வந்து கை காலையில் எல்லாமே வந்து வீக்கம் கொடுத்துருச்சு எனக்கு வந்து அது வந்து ஃபோட்டோ ஃபோட்டோ அமைச்சிக்கிட்டே இருப்பா வாட்ஸ்அப்பில் வந்து நான் எல்லாம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது அதில் ஸோ கால்லாம் வந்து குண்டாக இருக்கும் அப்படி காலை கையை அமுக்குனா வந்து குழி அழுகும் ஸோ எடுத்துட்டாலும் திருப்பி அந்த குழி அப்படியே இருக்கும் அதை வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புவோம் அக்குவத்தியாக காலை எப்படி இருக்குது அப்படின்னு கொலுசு போட்டிருந்தேன் கொலுசு போட முடியல ரொம்ப டைட் ஆயிருச்சு கொலுசெல்லாம் கழட்டி வச்சுட்டு கையில் வளையல் போட முடியாமல் அந்த வெயிட் கூடினதை தான் வந்து ப்ராபபிளி அந்த பேக் பெயினுக்கெல்லாம் வந்து ஸ்டார்டிங் வந்து அதுதான் கையில் கூட அவ்வளோ முன்னாடியே வந்து எனக்கு லோ பேக் பெயின் இருந்தது அந்த வெயிட் போட போட பிள்ளை மாதம் ஆக ஆக வந்து அந்த வெயிட் ஜாஸ்தி ஆக ஆக வந்து பெயின் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு கையலுக்கு கூட ஓரளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சது கண்மணிக்கு என்னால் 5 மாதத்துக்கு மேலே சுத்தமாக முடியல ரொம்ப ஆனால் கையலுக்குலாம் நீ வந்து கடைசி வரைக்கும் நீ வேலை பார்த்துக்கிட்டே தானே இருந்த ஆமாம் அங்கே அவங்க அம்மா வந்து ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து தீபாவளிக்கு நாங்கள் வர்றோம் அந்த டைமில் தான் தீபாவளி ஆஃபரில் தான் வந்து வீட்டில் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வாங்கி போட்டிருக்காங்க பட் 7 மாதத்துக்கு மேலே வந்து என்னை வாஷிங் மிஷினில் எங்கள் அம்மா துணி துவைக்க விட மாட்டேன்ட்டாங்க நீ கையில் தான் துவைக்கணும் நீ கையிலையே துவை அப்படின்ட்டாங்க அப்படினா தான் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்ட்டு கையில் துவைக்க விட்டாங்க டெய்லி கையில் தான் துணி துவைப்பேன் வீடு நான் தான் கூட்டுவேன் சமையல் வேலை அம்மா பார்த்துக்குவாங்க பாத்திரம் விளக்கிறது எல்லாமே அம்மா பார்த்துக்குவாங்க இந்த குனிஞ்சு நிமிந்து செய்கிற வேலை எல்லாத்தையுமே எங்கள் அம்மா என்ன தான் செய்ய விட்டாங்க ஸோ அது தெரு வந்து ஸ்கொயராக இருக்கும் இல்லையா ஸோ அதில் வந்து வாக்கிங் போயிட்டே இருப்பேன் டெய்லியும் சாயந்தரம் வந்து வாக்கிங் போய்கிட்டே இருப்பேன் ஆமாம் டே காலையில் ஒரு 1.5 மணி நேரம் போவேன் சாயந்தரம் வந்து ஒரு 1 மணி நேரம் போவேன் உட்காந்து என்ன திட்டுவாங்க போ இந்த வாக்கிங் அப்படின்னுவாங்க அம்மா முடியலம்மா அப்படின்னாலும் திட்டுவாங்க நீ வாக்கிங் போனா போகணும் போ அப்படின்னுவாங்க நான் வேலையை பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு துரத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க அது கால் வீக்கம் இருக்கிறதுக்கு வந்து முருங்கீரை சூப்பு நிறைய கொடுப்பாங்க நல்லா சாப்பாடு நல்லா தீவனம் ராஜதிக்கு அந்த ப்ரெக்னென்ட் அந்த 5 மாதத்துலேருந்து குழந்தை பிறக்க வரைக்கும் சரியான தீவனம் கோழி பிடிச்சி வச்சுருப்பாங்க கோழி நாட்டுக்கோழியை வறுத்து வறுத்துமே அந்த குழம்பு வச்சு அந்த தண்ணி டெய்லியும் பக்கத்தில் ஒரு முருங்கை மரம் இருக்கும் அந்த முருங்கை மரத்தை காலி பண்ணதே இவங்க தான் ஸோ அதை முடிஞ்சு அந்த சூப் காலையில் எந்திரிச்சதுமே வந்து சூப் தான் கொடுப்பாங்க காலையில சூப் போட்டு வச்சிட்டாங்கன்னா காலையில ஒருக்க குடிக்கணும் அப்புறம் 11 மணிக்கு ஒருக்க குடிக்கணும் சாயந்தரம் இருந்துச்சுன்னா சாயந்தரம் குடி அப்படின்னு நானும் நல்ல தீவனம் இப்போ எப்படி இருப்போம்னா நம்ம இங்கே வந்தால் நாங்கள் அங்கே போயிட்டு வருவோம் ஸோ இந்த ஒரு ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்கும் இல்லையா நெல்லுக்கு இறைத்து நீர் வாய்க்கால் ஒளி ஓடி புல்லுக்கும் மாங்கே போசியமாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ராஜதிக்கு கொடுக்கறதெல்லாம் நம்மளும் சேர்த்து சாப்பிட்டுக்கிறது நாட்டுக்கோழி வச்சா நம்மளும் சாப்பிட்டுக்கிறது முருங்கை சூப்பு வச்சா நானும் சாப்பிட்டுக்கிறது அப்புறம் என்னென்னமோ பண்ணிவிடுவாங்க அந்த லேகியம் வேற என்னது செலவு வந்து எங்கே எங்கள் அம்மா அது வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பேருக்கால லேகியம் அதை வந்து எனக்கு அத்தை தான் செஞ்சு கொடுத்தாங்க அம்மா வந்து தெரியும் இருந்தாலும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவோம் அத்தை தான் செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு எப்போ வளகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ராஜதி அங்கேயே போயிட்டான் நான் ஊருக்கு அங்கேருந்து வந்தேன் அப்படின்னா நான் போயிட்டு வந்துட்டு இருப்பேன் அதாவது எனக்கு எப்படின்னா 2 மணி வரைக்கும் வந்து எனக்கு ஒர்க்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும் ஸோ காலையில் எழுந்திரிச்சு இங்கேருந்து எனக்கு இங்கே ஒர்க் பண்ணுறதா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நான் இங்கே வந்து ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு 2 மணிக்கு மேலே அங்கே போயிட்டு டெய்லியும் பார்த்துட்டு திருப்பி நைட்டுக்கு வந்து இங்கே வந்துடுவேன் ஸோ அப்படி வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்புறம் டெலிவரி நெருங்க வந்து நானும் போய் அங்கே இருந்தேன் ஆக்சுவலாக எனக்கு வந்து மார்ச் 3 கல்யாணம் ஆனது ஸோ நம்ம என்ன எனக்கு என்னென்னா கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ளேயே குழந்தை பிறந்துருமோ எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்களோ ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து நானே கிண்டல் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு அனிவர்சரியே வந்து குழந்தையோட கொண்டாடுறாங்க அப்படின்னு ஸோ இப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம் டேட்டும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேனில் கொடுத்துருந்தது வந்து அப்போ தான் நம்ம வெட்டிங் டே அன்னைக்கு தான் 4 இப்போ அதுக்கு மறுநாள் 3ஆம் தேதி கல்யாணம் 4th மார்ச் தான் வந்து டெலிவரி கொடுத்துருந்தாங்க அதுக்கு முன்னாடி பிறந்துருமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் பட் ஆனால் வந்து அது வந்து கடைசி ஸ்கேனில் வந்து மார்ச் 19 கொடுத்துருந்தாங்க 18 கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் வந்து மார்ச் 4 பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதுக்கும் 4ஆம் தேதி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க
நாங்கள் 4ஆம் தேதி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், சப்போஸ் அட்மிஷன் போட சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாரும் எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே வந்து அத்தைகிட்ட சொல்லிட்டு தான் போகிறோம், நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்புறமா ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அத்தை வந்து கிளம்பி வந்துட்டாங்க, நாங்கள் அங்கே போன கொஞ்ச நேரத்துலேயே வந்து அத்தையும் பின்னாடி கிளம்பி வந்துட்டாங்க. அங்கே போயிட்டு வந்து இல்லை எல்லாமே நார்மலாக இருக்குது, இன்னும் குழந்தை பிறக்கிறதுக்கு நாள் இருக்குது, மார்ச் 18 வரைக்கும் டேட் இருக்குல்ல, அது வரைக்கும் நீங்கள் வந்து வீட்லேயே இருங்க, ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சால் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் அனுப்பிச்சி விட்டாங்க. நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, தண்ணி நல்லா இருக்குது, எல்லாமே நார்மலாக இருக்குது, பேபி ஹெல்த்தியாக இருக்குது, எல்லாமே நார்மலாக இருக்குது, நீங்கள் போயிட்டு வழி வந்தால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அத்தை வந்துட்டு இல்லை இல்லை இன்றைக்கி நாள் நல்ல நாள், பையன் பிறந்தா ரொம்ப நல்லது, அட்மிஷன் போட்டு அட்மிஷன் போட்டுங்க, ஆபரேஷன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பக்கு பக்கின்னு இருக்கு. அப்புறம் இல்ல இல்ல டாக்டரே வந்த இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம், நாங்க வந்து இல்ல வேண்டாம் டாக்டர் போக சொல்லிட்டாங்க போலாம் அப்படின்னு சொல்றோம். இல்ல இல்ல அப்படின்ட்டு அவங்க டாக்டர்கிட்ட போய் கேக்குறாங்க, இல்ல இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணிருங்க அப்படின்ட்டு. இல்ல இல்ல நார்மல் டெலிவரி ஆகும், எதுக்கு ஆபரேஷன் பண்ண சொல்றீங்க, அந்த பிள்ளை ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கு, அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை ஹைட்டுக்கு அந்த பிள்ளைக்கு நார்மல் டெலிவரி ஆகும், எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இருந்தாலும் வரமாட்டாங்க, ஆஸ்பத்திரிக்கு வெளியவே வந்து உட்கார்ந்துட்டாங்க. சரி நீ வேணா இருந்து ஆபரேஷன் பண்ணிட்டு வா, நாங்க போறோம் அப்படின்ட்டு கமல் சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்துட்டா. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டாங்க. சோ இது 4ஆம் தேதி ஒரு வாட்டி ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து 2 தடவை வந்து எனக்கு ஃபால்ஸ் அலாரம், ஒரு மாதிரி மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போவோம், எல்லாரும் காரை புக் பண்ணி கிளம்பி எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு போவோம். இல்ல இல்ல இதெல்லாம் இல்ல, சும்மா சூட்டு வழி போவோம் அப்படிங்குவாங்க. திருப்பி வந்து 18ஆம் தேதி சொல்லியிருந்ததுக்கு 17ஆம் தேதி ஒருத்தர் போறோம், அப்பயும் அதே தான், 15 போகிறோம். அப்போ இப்போ தான் வந்து இதுவும் சூட்டு வழி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருப்பி 18ஆம் தேதி வந்து போகிறோம், இப்போ தான் வந்து தலை திரும்ப ஆரம்பிச்சிருக்கு, அதுங்காட்டி தான் அப்படி இன்னும் வழி வந்ததுக்கப்புறம் நல்லா வழி வந்ததுக்கப்புறம் வாங்க போங்க அப்படின்ட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆனா அந்த வழி வந்து நிக்கவே இல்லை. ஆமா, ஆக்சுவலா இந்த இது வந்து 19ஆம் தேதி எப்படின்னா அதான் இந்த இது 19ஆம் தேதி வந்து கயல் பர்த்டே. ஆக்சுவலா கயல் பிறந்தது வந்து மார்ச் 19. ஸோ இது வந்து என்ன அதே சேம் டே தானே, 19 காலையில தான் போனோம். ஸோ காலையில 2 மணிக்கு வந்து ராஜதியனை எழுப்புறான். காலையில 2 மணிக்கு வழக்கம் போல ராஜதி கமல் அப்படின்றா நான் வந்து எந்திரிச்சு லேப்டாப் ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டு ஓகே எல்லாத்தையும் முடிச்சுட்டு மணி பார்க்குறேன். வந்து 1:45 தான் என்னமோ இருக்கு. எதுக்கடி இப்போ இருக்கடி எழுப்ப அப்படின்னு கேட்குறேன், எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் மாடியில் இருந்தோம், அப்போ அங்கே இவங்க வீட்டில் மாடியில் தூங்கிட்டு இருந்தோம். ஸோ கீழே வந்து அத்தை எழுப்புறேன், அத்தை வலிக்குதுன்றா அப்படின்னு. அப்புறம் கூப்பிட்டு வந்து கீழே உட்கார வச்சு வலிக்குதுன்னு காருக்கு ஃபோன் பண்ணிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி காலைல எழுந்திரிச்சு காலையில 6 மணிக்கெல்லாம் வந்து போயிட்டோம், ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். நான் ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி ஒய்ஃபுக்கு வந்து லேபர் பெயின் வந்துச்சு, நான் வந்து இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்து 6 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டரை பார்த்து, திண்டுக்கல்ல ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருந்தோம். இது எல்லாமே டாக்டர்கிட்ட வந்து பார்த்தா டாக்டர் வந்து அப்போ தான் சொல்கிறாங்க இன்னும் லேட் ஆகும், நாளைக்கு தான் பிறக்கும், இன்னும் போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்றாங்க. அட்மிட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இல்லை இப்போ பெட் இல்லை, இன்னொரு ஹாஸ்பிட்டல் சொல்கிறேன் அங்கே போங்க, இல்லைனா போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்றாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், வீட்டுக்கு வந்தால் வந்து அந்த வழி வந்து நிற்கவே இல்லை, பெயின் ஜாஸ்தி ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்து அம்மா சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்போ வரைக்கும் நான் உட்கார விடலை, நடன்ட்டே சொல்லிட்டாங்க, நானும் நடந்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பாட்டி வந்து பார்த்துட்டு ஐயோ பிள்ளைக்கு பிள்ளை பிறக்க போகுது, நீங்கள் வாட்டுக்கு வச்சுக்கிட்டே இருக்கீங்க, பிள்ளை வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கு, மரியாதை ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு சொல்லவும் நான் இந்த கேப்பில் வந்து நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் திருப்பி ஆஃபீஸுக்கு இமெயில் போட்டேன், இல்லை இது வந்து ஃபால்ஸ் அலாரம், ஒன்றும் இல்லை நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இவங்க வந்து எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்கலாம் வந்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க, ஓகே எப்படி இருக்குது வலிக்குதா அப்படின்னு ஒவ்வொரு பாட்டியாக வந்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே அந்த ஹாஸ்பிட்டல் இல்லைனா நம்ம வேறு ஹாஸ்பிட்டல் போகலாம்னு சின்னாலப்பட்டி காந்திகிராமம் வந்து. ஆக்சுவலாக அக்கா ரெண்டு பேர்த்துக்குமே வந்து அம்மாவுக்கு அக்கா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தாங்க. அங்கே வந்து நார்மல் டெலிவரி எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி. சரி அங்கே அங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனால போகலை. கடைசியில் வந்து இல்லை அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லவும் சரி நானும் வரேன் அப்படின்ட்டு அத்தைக்கு
கிளம்பி வந்தாங்க. அத்தை வந்ததும் ஒரு 11 மணி இருக்கும். நான் அத்தை அம்மா மூணு பேர் கிளம்பி போகிறோம். கமல் வந்து நான் இன்னொருக்கெல்லாம் சொல்ல முடியாது எனக்கு, ஏன்னா 2 மணி வரைக்கும் தானே திருப்பி இவங்க ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. சரி நான் இந்த 2 மணி வரைக்கும் இதை முடிச்சுட்டு ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு லாக் ஆஃப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடி போகிறாங்க. நான் ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு நான் போகிறேன். நான் போகும்போதே வந்து ராஜதி கத்த ஆரம்பிச்சிட்டா. ஐயோ அங்கே போனதுமே எனக்கு வந்து அட்மிஷன் போட்டாங்க, இல்லை இன்னைக்கு குழந்தை பிறந்துரும் அப்படின்னு சொல்லி அட்மிஷன் போட்டாங்க. அட்மிஷன் போட்டு எனக்கு வந்து பெயின் வந்து நிற்கவே இல்லை, விட்டு 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 வலிச்சுக்கிட்டே இருக்குது. எனக்கு வந்து நான் சின்ன வலியை கூட தாங்கிக்க மாட்டேன், சின்ன வலிக்கு கூட ஆ ஊ அப்படின்னு கத்துற ஆள். ஸோ வலிக்க லேசாக வலிக்கிறதுக்கே வந்து அம்மா 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 அம்மான்னு கத்திக்கிட்டே இருக்கேன். அந்த ஆக்சுவலாக அந்த லேபர் பெயின் வரும் போது பிள்ளை பிறக்கிற வலி வர்றப்போ வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். காலையில் வந்து சம்மந்தம் இல்லாமல் அப்போ வந்து நிறைய எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். ராஜதி வந்து நிறைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டா தான் காரணம். ஸோ நான் 2 மணிக்கு போகும்போதே வந்து அந்த இதெல்லாம் இருந்தா ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு கத்திட்டு அதில் நடந்துட்டு அந்த ஐயோ அம்மா ஐயோ அம்மாட்டே அந்த கிரில்லு கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு அப்படியே தான் இருந்தான். ஸோ எப்போ வலி வர ஆரம்பிச்சது நைட்டு 2 மணிக்கு வந்து நீ என்னை எழுப்பினது, என்னை எழுப்பினது 2 மணிக்கு. குழந்தை பிறந்தது வந்து 8:30 மறுநாள் நைட்டு 8:30. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எவ்வளோ நேரம் ஆச்சு, 24 மணி நேரத்துக்கு கொஞ்சம் ஒரு 16 மணி நேரம் 18 மணி நேரம் வந்து லேபர் கையிலுக்கு. ஸோ ஆரம்பத்துலேருந்தே அப்போ இருந்தே 2 மணிலேருந்தே வந்து கத்துறா புலம்புறா வலிக்குதுன்னு சொல்கிறா ஐயோன்றா அம்மான்றா இப்படியே சொல்லி 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 3 மணிக்கு மேலெலாம் வந்து வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப அப்படியே டயர்டாகுது, சோறு திங்கல, காலையில் சாப்பிட்டது தான், மதியம் சோறு திங்கல, சாயந்தரம் எதுவும் திங்கல, வேற எதுவும் வயிற்றுல போகல. ஆனால் கத்திக்கிட்டே இருக்கா கத்திக்கிட்டே இருக்கா கத்திக்கிட்டே இருக்கா கத்திக்கிட்டே இருக்கா. ஆக்சுவலாக வந்து நான் வந்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டேன். அந்த கொஞ்சம் வலி ஜாஸ்தி ஆக ஈவினிங்க்கு மேலே வந்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டேன். எல்லோரும் வந்துட்டாங்க, அக்கா அக்கா 2 பேர், மாமா, தம்பி, பிள்ளைங்கள், எங்கள் அப்பா எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ கத்திக்கிட்டே இருக்கேன். எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் அங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க. நான் கத்துறதை பார்த்துட்டு என்ன மாதிரியே வந்து நிறைய பேர் டெலிவரிக்கு வந்திருப்பாங்கள்ல, அந்த பிள்ளைங்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நான் கத்துறதை பார்த்துட்டு. நர்ஸ் வந்து நீ வெளியே நிற்காத உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் அடைச்சிட்டாங்க. நீங்கள் தான் இருக்கணும், இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிட்டாங்க. நானும் கத்திக்கிட்டே இருக்கேன். ஸோ ஜன்னல் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க. நான் பில்டிங்கை சுற்றி வந்து ஜன்னல் பின்னாடி வந்து நான் நின்றுட்டு பேசிக்கிட்டே. ஆக்சுவலாக வந்து எனக்கு கவல் விளக்கோ எல்லாம் ஒன்றால் தாண்டா எல்லாம் ஒன்றால் தாண்டா அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கேன். எனக்கு வள்ளி ஜாஸ்தியாக இருக்குது, கத்திக்கிட்டே இருக்கேன். என்னை வெளியவே விடலை. ஆக்சுவலாக லேபர் பெயின் பிள்ளை பிறக்கிற வரைக்கும் என்னை வெளியவே விடலை. கொஞ்சம் நேரம் வந்து சரி வெளியே போயிட்டு வா அப்படின்னு வாங்க, வெளியே வந்து கத்த ஆரம்பிச்சேன்னா இல்லை இல்லை நீ உள்ளவா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக கயல் பறக்கிறதுக்கு 8 மணிக்கெலாம் வந்து சரி ஏறி மேலே அந்த 8 மணிக்கு அதாவது நைட் 8 மணிக்கு நைட் 8 மணிக்கு அந்த அது பேர் என்ன லேபர் லேபர் பெட் அந்த பெட்டில் வந்து படுக்க வச்சிட்டாங்க. குளுக்கோஸ் போட்டு விட்டாங்க, சரி ஊசி போட்டு விட்டு குளுக்கோஸ் போட்டு ஆரம்பிச்சிச்சு. 8 மணிக்கெலாம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து க்ரௌடெல்லாம் கிளியராக ஆரம்பிச்சிருச்சு, கூட்டம்லாம் குறைஞ்சிருச்சு. அங்கே டெலிவரிக்கு வந்தவங்க மட்டும்தான் இருக்காங்க. வெளியே கேன்டீனில் அந்த லேபர் வார்டுக்கு பின்னாடி இருக்கிற வந்து காந்தி கிராமம் ஆஸ்பத்திரிக்கு போனவங்களுக்கு தெரியும், அங்கே வந்து கேன்டீன் இருக்கும், அங்கே வந்து உட்காந்துருக்கோம். அங்கே சவுண்டு கேட்குது அப்படியே ஐயோயோ அப்படிங்கிறது. கேன்டீன் அந்த பூட்டை சட்டரை பூட்டை வந்த ஆள் வந்து நின்று வெளியே போகிறோம், ஐயோ என்னாச்சும் தெரியல யார் பத்து பிள்ளைன்னு தெரியல இப்படி கத்துது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிக்கிட்டு அவங்க நின்றுருக்காங்க. ஐயோ அப்படின்ட்டு நாங்கள்லாம் வெளியே நின்றுருக்கோம், எல்லாரும் டென்ஷனாக பார்த்துட்ருக்கோம். 8 மணிக்கு இந்த இதோட கிளைமேக்ஸ் இவ்வளோ நேரமாக வந்து மெதுவாக ஸ்லோ ஃபேஸில் ஐயோ அம்மா ஐயோ அம்மா அப்படின்ட்டு இருப்பாள். அவங்க அம்மா வந்து ஐயோ அம்மான்னு சொல்லாதடி, சாமி பேரை சொல்லு, சாமி பேரை சொல்லு தாண்டி வெளியே கேண்டீன் கேக்குது அவ்வளவு சவுண்டு. உள்ள வந்து எல்லாம் இருட்டு ஆயிடுச்சு. அங்க இந்த கெஸ்ட்டு விசிட்டர்ஸ் எல்லாம் வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ பேஷண்ட் மட்டும்தான் இருக்காங்க. எம்டி ஹாலில் சுத்தம் பெருசாக கேட்குது, கத்துது கத்துது அப்படி கேட்குது. எல்லாரும் அதுக்கு அடுத்து டெலிவரிக்கு டியூ இருக்க பிள்ளைங்களாம் அப்படியே பயந்து மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க, ஐயோ நமக்கு இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு மற்றவங்களையெல்லாம் மிரண்டில் வச்சு அப்படி 8 மணிலேருந்து அந்த ஹையஸ்ட் பிச்சில் கத்த ஆரம்பித்து 8:30 வந்து ஆக்சுவலாக அந்த லேபர் பெயின் வந்ததுமே வந்து டயர்ட் ஆகிட்டேன். நான் வந்து டவுன் ஆகிட்டேன், என்னால் முடியல கத்த முடியல.
புஷ்பண்ணுன்றாங்க என்னால் முடியல அப்படின்ட்டு படுத்துட்டேன். அப்புறம் ரெண்டு நர்ஸு வந்து ஏறி வயிற்றை வந்து அமுத்தி கொடுத்து அப்படியோ பறந்துருச்சு. காயல் வெளியே வந்ததும் அப்பாடா அது பெரிய பலூனு காத்துறங்கன புஷ்ஷு பிடிக்கிட்டா இருக்கும் பஸ் அப்படி வயிற்றுல ஒன்றுமே இல்லை. ஐயோ என் வயிற்றுல குடலு குடல் இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஐயோ நான் எங்கே இருக்கேன் எங்கே இருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஃபீலு. ஆனால் குழந்தை பிறந்ததுமே வந்து நான் கேட்குறேன் பாப்பாவா அப்படின்னு. பக்கத்தில் இருந்தவங்கள வந்து கையெல்லாம் பிடிச்சி பிசைஞ்சு விட்டு அவங்கள்ட்ட கேட்குறேன் பாப்பாவா அப்படின்னு. எனக்கு வந்து பொண்ணு தான் வேணும் அப்படின்னு வந்து 7 மாதத்துக்கு அப்புறம் வந்து பொண்ணு தான் வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். கேட்ட முதல் கேள்வியே இதுதான் பாப்பாவா அப்படின்னு. ஆமாம்மா அப்படின்னாங்க. அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது, பாப் கையில் அழுகிற சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. அப்படியே அப்படியே எனக்கு தூக்கம் வருது, அப்பாடா பிறந்துருச்சு பாப்பா அப்படின்ற சந்தோஷத்தில் நிம்மதியில் அப்படியே படுக்கிறேன். திரும்ப ஸ்டிச் போட ஆரம்பிச்சாங்க. அப்போ திருப்பி ஒரு சவுண்டு ஐயோ அப்படின்னு. எனது மறுபடியுமா அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை ஸ்டிச் போடுறாங்க. எங்கள் அம்மா திட்டுறாங்க அவளுக்கு வேணும். அவ்வளோ நேரம் வந்து அப்படி அவங்க அம்மா அழுகுறாங்க, அவங்க கழுவெல்லாம் அழுகுறாங்க. ஐயோ எப்படியாவது என் பிள்ளை கத்துதே அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த சாமி இந்த சாமி நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு நினைட்டு இருக்காங்க. குழந்தை பிறந்து முடிச்சிருச்சு, திருப்பி கத்துது என்னன்னு பார்க்குறோம். இல்லை ஒன்றும் இல்லை ஸ்டிச் போடுறாங்க. கிடக்கட்டும் போடுங்க கத்துட்டு திட்டு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு தான் வந்து வெளியே கையில் கொண்டு வந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம்லாம் ஓகே ஓரளவுக்கு. நான் ஆனால் நான் எந்திரிச்சு நடக்கவே இல்லை. எல்லாரும் வந்து பிறந்ததும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க, வந்து என்னால் நடக்க முடியல. காலையில் சாப்பிட்டது அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல. கத்தி கத்தி எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு. எல்லா பிள்ளைங்களும் பிள்ளை பிறந்தோ 1 மணி நேரத்தில் எந்திரிச்சு நடக்கிறாங்க, பாத்ரூம் போயிட்டு வர்றாங்க. என்னால் முடியல. என்னை 2 பேரும் அத்தையும் அம்மாவும் தூக்கி நிப்பாட்டுறாங்க. என்னால் முடியல, நான் கீழே விழுகிற மாதிரி இருக்கு. ஐயோ அம்மா நான் எங்கே இருக்கேன், நான் விழுந்துட போகிறேன் அப்படின்னு 2 பேர் கைத்தாங்களாக கூட்டிகிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்தாங்க. எனக்கு வந்து அந்த இது வந்து அடுத்த நாள் காலையில் வரைக்குமே எனக்கு அப்படி தான் இருந்தது. ஒரு மாதிரி போதையிலே இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு நார்மலாகிடுச்சு. எந்திரிச்சு வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஓகே ஒரு 3 நாளில் டிஸ்சார்ஜ் ஆயாச்சு. நம்ம வந்து தனியாக ரூம்லாம் கூட போடல, அங்கே ஜென்ரல் வார்ட்லேயே இருந்துட்டு. ஏன்னா ரூம் போனால் லேட் ஆக்குவாங்க. ரூம் போனால் 5 நாள் இங்கே டெலிவரி இந்த ஜென்ரல் வார்டில் இருந்தால் 3 நாள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னாங்க. அப்பா 3 நாள் போயிடலாம் அப்படின்ட்டு இங்கேயே இருந்துட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதுக்கான இந்த டெலிவரிக்கு மொத்த செலவு பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் வச்சிருக்கோம் அப்புறம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு லெட்டர் எழுதினேன் கையலுக்காக. அது அப்போ பையனா போனான்னு தெரியாது. அப்போ பிறக்கிறதுக்கு ஒரு ஐ திங்க் ஒரு 10 டேஸ் முன்னாடி நினைக்கிறேன் அதை ஒரு லெட்டர் எழுதியிருப்பேன். அதை வந்து நான் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதை ரொம்ப நாள் கழிச்சு பின்னாடி இப்போ ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி அது எப்போ எனக்கு ஷேர் பண்ணுன்னு தோணுச்சுன்னா, நாமுத்துக்குமார் வந்து ஒரு புக் எழுதியிருப்பார் அணிலாடும் மூன்றில் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். அது எப்படின்னா வந்து கடிதங்கள். ஸோ அம்மாவுக்கு ஒரு கடிதம், அப்பாவுக்கு ஒரு கடிதம், தம்பிக்கு ஒரு கடிதம், பங்காளிகளுக்கு ஒரு கடிதம், அந்த மாதிரி அந்த லிஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு கடிதமாக ஐ மீன் ஆனந்த விடலில் வந்துச்சு. வாரம் வாரம் வந்து ஒன்று வந்துச்சு. அதை படிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து எனக்கு இந்த எழுதணும் அப்படிங்கிற ஆசையே வந்து லெட்டர் எழுதி வைக்கணுங்கிற ஆசையே அப்போ தான் வந்துச்சு. ஸோ அப்புறமா அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த மெமரிஸ் அதை படித்து பார்க்கும்போது, அந்த புக்கை நான் 2வது படித்து பார்க்கும்போது, இது சரி இதை போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணேன். அந்த போஸ்ட்டோட லிங்க்கு வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து படித்து பாருங்க. ஏன்னா ஃபஸ்ட் டெலிவரிக்கு இருந்த அந்த ஒரு பதட்டம், அந்த பயம் வந்து செகண்ட் டெலிவரிக்கு இல்லவே இல்லை.
ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டுருந்தோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பேசலாம். ஸோ இப்போ இந்த ப்ரெக்னன்சி டைமில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பின்னாடி ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணுறோம், அதை பாருங்கள். இப்போ இந்த ஸ்டோரி கேட்டு அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பிடிக்கும். எங்களுக்கும் வந்து அந்த மெமரிஸ் எல்லாம் ரீவிசிட் பண்ணது ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருந்துச்சு. ஸோ இதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எங்களுக்கு சந்தோஷம். எதுக்கும் பயப்படாதீங்க, நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்யுங்க. இல்லை கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஆமாம், இட்ஸ் ஓகே. நமக்கு சிசேரியன் பண்ணுறனால வந்து நம்ம உடம்பு கெட்டு போகும், நம்மளால அடுத்து வேலையை பார்க்க முடியாது, பிள்ளையை பார்த்துக்க முடியாது அப்படிலாம் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக வந்து நம்ம நினைச்சோம் அப்படின்னம்னா நம்மளால எல்லா வேலையுமே செய்ய முடியும். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு. நார்மல் டெலிவரியாக இருந்துச்சுன்னா ஓகே சந்தோஷம். ஸோ சிசேரியனாக இருந்துச்சுன்னா வேறு வழியில், இட்ஸ் ஓகே. ரிஸ்க்கு, அந்த ரிஸ்க்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக நார்மல் டெலிவரிங்கிறது இப்போ நம்மளும் நல்லா இருக்கணும், பிள்ளையும் நல்லா இருக்கணும்ன்றது ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜராச்சு. அவங்க வந்து ஆயிரக்கணக்கான ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அது ரொம்ப சேஃபான, ரொம்ப செக்யூரான. இப்போ வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து குழந்தை பிறக்குதுன்னா அது எவ்வளோ ரிஸ்க்கு, பிரசவங்கிறது மறுஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எத்தனை பெண்கள் வந்து பிரசவத்தில் வந்து இறந்துருக்காங்க, எத்தனை குழந்தைங்கள் வந்து பிரசவத்தில் இறந்துருக்கு. இப்போ வந்து அந்த மாதிரி ரொம்ப 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 அந்த இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட், அதை வந்து அந்த குழந்தை பிறக்கும்போது இறக்கிறத அந்த மரணங்கள் எல்லாம் வந்து ரொம்ப 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 குறைச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து இதுதான், நம்ம நவீன மருத்துவம், இது நம்ம சிசேரியன் பண்ணுறது, நம்ம ஹாஸ்பிட்டல் போய் குழந்தை பார்த்துக்கிறது, வீட்டில் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் போக சொல்கிறது, அதுதான். ஸோ இப்போ நம்ம இந்த கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ ஒரு ஒரு ஒருத்தவங்க ஒரு வீட்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து கன்ஃபார்ம் ப்ரெக்னென்ட் ஆகுது அப்படின்னா ஆன உடனே வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து அவங்க காண்டாக்ட் பண்ணிடுறாங்க. ஆமாம் இல்லையா, அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. தடுப்பூசி போடுறதுலேருந்து, அவங்களுக்கு தேவையான பணம் கொடுக்கறதுலேருந்து, அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து, ஏன்னா வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்து ஒரு இது கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு குழந்தை வந்து ஹாஸ்பிட்டல் இல்லாமல் வீட்டில் பறக்குது அப்படின்னா அந்த அந்த பகுதி ஆரம்ப சுகாதார நிலையம் அந்த ஆஃபீஸருக்கு அந்த டாக்டருக்கு வந்து மெமோ கொடுப்பாங்க. ஸோ ஒரு குழந்தை கூட மிஸ் ஆகக்கூடாது, இந்த மாதிரி பிரசவத்தில் வந்து மரணம் நிகழக்கூடாது, குழந்தைகள் காப்பாற்றப்படணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ரொம்ப சீரியஸாக அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க. ஸோ அப்படி வந்து உங்களுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மேலே நம்பிக்கை இல்லைன்னா தாராளமாக வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ அருமையான பிரசவத்தை அந்த இதை பற்றி வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது. அவ்வளோ அருமையான ஃபெசிலிட்டிஸு, ஒவ்வொரு இப்போ 10 இப்போ நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னா எனக்கு இந்த பக்கம் 10 கிலோமீட்டரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒரு பிரசவம் பார்க்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த பக்கம் 10 கிலோமீட்டரில் இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, இந்த பக்கம் 10 கிலோமீட்டரில் இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ நம்மளை சுற்றி அவ்வளோ ஹாஸ்பிட்டல், அவ்வளோ நல்ல கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் வந்து உங்களுக்கு சிசேரியன் பண்ணிடுவாங்களே அப்படின்னு பயந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள், அந்த அவங்களுக்கு வந்து எந்த லாபமும் கிடையாது. உங்களுக்கு சிசேரியனாக இருந்தாலும் உங்களுக்கு காசு கிடையாது, நார்மல் டெலிவரி ஆனாலும் காசு கிடையாது. ஸோ அவங்க வந்து அவ்வளோ அருமையாக வந்து கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரொம்ப பயப்படாதீங்க, அதான் வந்து நம்ம சொல்லணும். நிறைய அந்த நீர் சத்து இருக்கிற மாதிரியான ஃபுட் எடுத்துக்கோங்க, நிறைய பயிர் வகைகள் சாப்பிடுங்க. ஸோ நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, எதுக்கும் பயப்பட வேண்டாம். நார்மல் டெலிவரிக்கு முயற்சி பண்ணுங்கள், ஏதாவது ரிஸ்க்கு அப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா சிசேரியன் பண்ணிக்கோங்க, இட்ஸ் ஓகே. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவ்வளோதான். அதான் இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க ஹாப்பியாக ப்ரெக்னென்சியை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.